हेलो एवरीवन टुडे वीडियो इडली पोड़ी एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम अदुक्कु ना तेवैयाना पोरट्कल सोल्लिडरेन फर्स्ट कडला पर्प एडुत्तिरुक्केन ओरु कप नेक्स्ट करुप्पु उलुंदु इदु वंदु उडैच्च उलुंदु इदु ओरु कप तान एडुत्तिरुक्केन இந்த கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால தான் நான் இது எடுத்துக்கேன் நெக்ஸ்ட் வரமிளகா ஒரு 10 ல இருந்து ஒரு 15 வரைக்கும் எடுத்துக்கேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து கருப்பு எள்ளுங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதலாம இதுதான் இந்த பொடிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து கட்டி பெருங்காயம் ஒரு 2-3 துண்டு எடுத்துக்கோங்க ஜஸ்ட் வாசனைக்கு நம்ம போடுறோம் அடுத்து கடாய் வச்சிடலாம் நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் oil ஊத்திட்டு நம்ம பருப்பு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துறலாம் ஃபர்ஸ்ட் நான் கடலை பருப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்ல வாசம் வர வரைக்கும் வறுக்க போறேன் ப்ளஸ் வந்து கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கணும் கருத்துற கூடாது கலர் மட்டும் லைட்டா 골든 பிரவுன் கலர்ல வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இது நல்ல ஃப்ரை ஆயிருச்சு சோ நம்ம இன்னொரு ப்ளேட்ல இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது அப்படியே நல்லா ஆற வச்சிரவும் அடுத்து அதே கடாயில 2 டீஸ்பூன் oil ஊத்திட்டு நம்ம கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் கடலை பருப்பு எந்த கப்ல எடுத்தனோ அதே கப்ல தான் அந்த கருப்பு உளுந்தும் எடுத்துக்கேன் சோ சேம் மெஷர்மென்ட் தான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சோ இது 골든 பிரவுன் கலர்ல வரணும் தீஞ்சிராம பாத்துக்கோங்க சோ இதுதான் பெர்ஃபெக்ட்டான கலர் நல்ல வாசனை வரும் ஃப்ரை பண்ணும்போது இதோ எடுத்து நம்ம தட்டல வச்சிடலாம் அடுத்து அதே மாதிரி கருப்பெல் எடுத்துக்கேன் கருப்பெல் வந்து 1/4 கப் தான் எடுத்துக்கேன் நிறைய போட வேண்டாம் நிறைய போட்டோனா அந்த எல்லோட ஸ்மெல் தான் அதிகமா இருக்கும் சோ நம்ம கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கலாம் எல்ல எல்லு நல்ல ஃப்ரை ஆனதும் நம்ம ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த எல்ல வந்து நல்ல வெடியும் அந்த டைம்ல எடுத்துடலாம் அடுத்து அதே மாதிரி pan-ல 2 டீஸ்பூன் oil ஊத்திட்டு பெருங்காயம் அது கட்டி பெருங்காயம் போடுங்க எப்பவுமே அதுதான் ரொம்ப வாசமா இருக்கும் ரொம்ப நல்லதும் கூட அதுவும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இதுவும் ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்து நான் வரமிளகாய் எடுத்துக்கேன் நான் வந்து நீட் மிளகாய் தான் இன்னைக்கு எடுத்துக்கேன் ஏனா நான் இது குழந்தைக்கு கொடுக்கிறதுனால நான் இந்த மிளகாய் எடுத்துக்கேன் இதுல வந்து ரொம்ப காரம் இருக்காது இதுவும் நல்லா வறுத்தாச்சு ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்துடலாம் இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு சோ இது ஜார்ல ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து salt ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கல் உப்பு தான் ஆட் பண்றேன் சோ டேஸ்ட் கேத்த மாதிரி பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சோ இதெல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து நான் இது நல்ல கொரகொரன்னு தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்கல நான் இது மாதிரி அரைச்சாதான் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ அவ்வளவுதான் நம்மளோட இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு சோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சுட சுட இட்லியோட பொடியில நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் Thank you for watching